கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, சந்திப்போம் சிந்திப்போம் என்கிற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். என்னுடன் சுகஜீவ ஊழியங்களின் தலைமை பொதகர் அருமை அண்ணாச்சி கார்டினல் ரெவரன் டாக்டர் விஜி செல்வராஜ் ஐயா இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட் அண்ணாச்சி. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா அண்ணாச்சி. இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்களுக்கு விசுவாசிகள் என்று பொருள். இந்த விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் என்பதை குறித்து சொல்லுங்க. அதாவது வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் 1 யோவான் 5:4 வாசித்திருக்கிறீர்களா? அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது, நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம். அப்படி என்றால் எப்படிப்பட்டதான விசுவாசத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும்? கர்த்தர் இயேசுவின் மீது முழு விசுவாசம், கொஞ்சம் கூட குறைவில்லாத முழுமையான, இன்னும் சொல்லப்போனால் 100க்கு 100, 100க்கு 99 கூட இல்லை, 100க்கு 100% நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். அதுதான் எல்லா விசுவாசிகளுக்கும் தேவை. இன்று பொதுவாக உலகத்தில் எப்படி இருக்குது? கிறிஸ்துவ ஜீவிதத்தில் சபைக்கு வராங்க, வேதத்தை பார்க்குறாங்க, வேதத்தில் விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டவர்களெல்லாம் கேட்கின்றார்கள். எவ்வளோ பிரசங்கம், எவ்வளோ பிரசங்கம் நீங்கள் கேட்டிருக்கீங்க, இல்லை நீங்களே கொடுத்துருக்கீங்க. ஆனால் எவ்வளவு பேர் இந்த விசுவாசத்தில் நிலை நிற்கின்றார்கள்? பொதுவாக கிறிஸ்துவ ஜீவியம் என்றால் என்ன? அது விசுவாச ஜீவியம். கிறிஸ்துவ ஜீவியம் என்றால் அது ஜெப ஜீவியம், கிறிஸ்துவ ஜீவியம் என்றால் அது பரிசுத்த ஜீவியம். இப்படி நாம் சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்துவ ஜீவியம் என்றால் அது விசுவாச ஜீவியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அல்லவா? இந்த விசுவாசத்தை குறித்து கர்த்தர் எவ்வளவோ இடங்களிலே புதிய ஏற்பாட்டிலே சொல்லி செல்கின்றார். அதாவது பழைய ஏற்பாட்டில் பார்த்தா அந்த ஜோசுவாக்கு இருந்த விசுவாசம், ஜோசுவா தனி புத்தகமே ஜோசுவா என்ற தலைப்பிலே வேதத்திலே காணப்படுகின்றது. அதில் அவர் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளை கொடுக்கின்றான். எவ்வளோ விசுவாசம் இருந்தால், ஏ சூரியனை அங்கேயே நெல், அங்கங்கே அசையாத, நாங்கள் இந்த யுத்தத்தை முடிகிற வரைக்கும் நீ நகரக்கூடாது. ஏன் அப்படின்னா 6 மணி ஆகிட்டா எல்லாம் அவங்கவுங்க பாசறைக்கு போயிடுவாங்க, யுத்தம் அதோடு நிறுத்தப்பட்டுரும். ஆமாம், இளைப்பாறுதலுக்கு போயிடுவாங்க. திரும்ப மறுநாள் தான் யுத்தம். அப்போ எதிரிகள் வந்து இன்னும் ஏராளமான படைகளை கொண்டு வந்து யுத்தம் செய்வாங்க. அதை தவிர்ப்பதற்காக, அதற்கு அவர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதற்காக யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இவருடைய கை மேலோங்குகிறது, எதிரிகளுடைய கரங்கள் தளர்ந்து போகின்றன. இந்த சூழ்நிலை மாறக்கூடாது. அதனால் மாறக்கூடாதுன்னா யுத்தம் முடிகிற வரைக்கும் பகலாகவே இருக்கணும். அப்படி பகலாக இருக்கணும்னா சூரியன் இருந்த இடத்துலையே இருக்கணும், சந்திரன் அது இருக்கிற இடத்துல, அதுலேருந்து மேலே வந்துடுனா இரவாயிடும். அதனால் அவன் முதல்லையே கர்த்தர்கிட்ட பேசுகிறான், நீ யுத்தம் செய், நீ வேண்டியபடியே நடக்கும், கட்டளை கொடு அப்படின்னு கர்த்தர் இவனிடத்துல சொல்லியிருக்கலாம். அப்போ அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இங்கே தான் நீங்கள் பார்க்கணும் அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம். உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம். அவன் சொன்னபடியே சூரிய அங்கங்கே நகரலை, சந்திரன் அங்கங்கே நகரலை, எதிரிகளை துவம்சம் செய்து எடுத்து விடுகின்றான். எதிரிகளை நிக்கிரம் பண்ணி ஜெயிக்கின்றான். ஜெயிக்கின்ற வரையிலும் சூரியன் அங்கேயே நிற்கின்றது. இது எப்படிப்பட்ட விசுவாசம்? அவனுக்கு இருந்த விசுவாசத்தை நினைத்து பார்க்கின்ற பொழுது என் மேனியெல்லாம் புல்லரிக்கின்றது. நீங்கள் அப்படி நினச்சி கடலை கொடுப்பீங்களா சொல்லுங்கள்? விசுவாசத்தோடு கூட கொடுக்கணும். இப்போ விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ விசுவாசிகளுக்கு, பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு விசுவாச குறைச்சல் ஏற்படுவதற்குரிய மூல காரணமாக நம்ம அவங்க கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசத்தை தவிர்த்து மனிதர்கள் மேலே அதீத நம்பிக்கை கொள்றதுனால அவங்க விசுவாசம் குறையுது அப்படின்னு சொல்லலாமா?
அது ஒரு வகையான விக்கிரக ஆராதனை. அதாவது இப்போ நம்ம கிரிக்கெட் நடந்துக்கிட்டு இருக்கு, இந்தியா பயங்கரமாக ஜெயிச்சுக்கிட்டே வருது, அப்போ அரை இறுதி வரைக்கும் வந்துட்டாங்க. அரை இறுதியில் அவங்க இப்போ இங்கிலாந்தோட மோதினாங்க. ஓவர் ஒர்ஷிப், அதாவது இவங்களை விட்டால் ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்லை, மனிதர்கள் மேல் விசுவாசம் வைத்தார்கள். என்னாச்சு, 10 விக்கெட் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றியை இங்கிலாந்து அடைந்தார்கள். அது 16 ஓவர்லேயே முடிச்சிட்டாங்க. 16 ஓவர்லேயே பார்க்குறோம், செய்தி பத்திரிகையில் பார்க்குறோம். அப்போ மனிதர்கள் மீது உலகம் முழுவதும் எத்தனை ரசிகர்கள் அந்த கிரிக்கெட் வீரர்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பார்கள், விசுவாசம் வைத்திருப்பார்கள். பலிக்கவில்லையே, அந்த விசுவாசத்தின்படி நடக்கவில்லையே. ஆனால் நீங்கள் கர்த்தர் மீது வைக்கக்கூடிய விசுவாசம், அது உங்களுக்கு ஜெயத்தை மாத்திரமே தரும். ஆரம்பத்தில் சில சோதனைகள் வருவது போல் இருக்கும், ஆனால் முடிவில் ஜெயம் உங்களுக்கு தான். இப்போ யோவான் 11:40 ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்றாரு. இப்போ விசுவாசத்தினுடைய விளைவாக வரக்கூடிய மகிமை எப்படிப்பட்டதாய், அன்றைக்கு லாசர் உயிரோடு வந்தார், அப்படி ஒரு மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கும்? கர்த்தர் சொல்லியிருக்கார், கடுக அளவு உனக்குள் விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து அப்பாலே போ, கடல்ல போய் விழு, எங்கேயாவது விழு அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது அப்படியே நீங்கள் சொல்லியபடியே நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு 17:20 வாசிங்க. கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓகே, வசனத்தை வாசித்தீங்களா? ஜப்பானில் நடந்த உண்மையான சம்பவம், பொய்யான சம்பவம் அல்ல, உண்மையான சம்பவம். அதாவது ஜப்பானில் ஒரு பகுதியில் வாழ்ந்த மக்கள், அவர்கள் எப்பொழுதுமே சுகவீனமாக பலவீனமாகவே இருந்தார்கள். அந்த பகுதி மக்கள் மிகவும் பலவீனமாக இருந்தார்கள். பொதுவாக ஜப்பானியர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள், பிற பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழ்ந்த மக்கள் மாத்திரம் வளர்ச்சி அடையாமல் அவர்கள் எப்பொழுதும் நோய்வாய்ப்பட்டவர்களாய், பலவீனம் உள்ளவர்களாய், சுகவீனம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அப்பொழுது ஒரு மிஷினரி ஊழியர்கள் அடங்கிய குழு அங்கே வந்து ஆராய்ந்து ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்கின்றார்கள் என்று அவர்கள் மிகவும் தீவிரமாக ஆராய முற்பட்ட பொழுது ஒன்றை கண்டுபிடித்தார்கள். அந்த பகுதியில் உள்ள மக்கள் சூரிய வெளிச்சத்தையே காண முடியாதபடி ஒரு மலை அந்த பகுதியை மூடிக்கொண்டிருந்தது. அதன் கீழ் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்ததால் சூரிய வெளிச்சத்தை அந்த மலையானது அவர்கள் மீது படாதபடி தடுத்து கொண்டிருந்தது. வெளிச்சம் இருக்கும், ஆனால் டைரக்டா படாது, அவர்கள் மீது படாதபடி தடுத்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த மிஷினரி ஊழியர்கள் இந்த மக்களிடத்திலே சொன்னார்கள், இந்த மலை இதுதான் காரணம் உங்கள் பலவீனத்திற்கு, ஏனென்றால் உங்கள் உடம்பில் வைட்டமின் டி சுத்தமாக இல்லை. வைட்டமின் டி இல்லை என்றால் அது நம்முடைய சரீரத்திலே பல பாதிப்புகளை கொண்டு வரும், பல சுகவீனங்களை கொண்டு வரும். ஒவ்வொருடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் வைட்டமின் டி மிக முக்கியம். இது மருந்து மாத்திரைகளில் கிடைப்பதை காட்டிலும் சூரிய ஒளியிலே மிக அதிகமாக கிடைக்கின்றது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலே 7 மணியிலிருந்து 8 மணி வரை 1 மணி நேரம் அந்த காலை சூரிய கதிர்கள் உங்கள் மீது படும்படியாக அந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்தால் தேவையான அளவிற்கு மேலேயே உங்களுக்கு வைட்டமின் டி கிடைக்கும், நீங்கள் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இந்த மலை தடுக்கின்றது, நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபித்தால் இந்த மலையை பார்த்து அகன்று போ என்று சொன்னால் அகன்று போகும் என்று அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். சில நாட்கள் ஆனது, அதிகாரிகள் எல்லாம் அங்கே வந்தார்கள். அந்த மலை இருந்த பகுதியிலே ஒரு சாலை அமைக்க வேண்டும், இன்னும் சில
அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த மலையை உடைத்து பெயர்த்தார். மலையே அங்கே இல்லாதபடி ஆக்கினார்கள். பிறகு பெரிய சாலைகளை போட்டார்கள், பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டினார்கள். சூரிய வெளிச்சம் அவர்கள் மீது படிந்தது. அன்று முதல் அவர்கள் ஆரோக்கியம் அடைய ஆரம்பித்தார்கள். ஆரோக்கியமாக இப்பொழுது இருக்கின்றார்கள். புரிந்ததா? வசனம் நிறைவேறியது. வசனம் நிறைவேறியது. கடுகளவு விசுவாசம் மலையை, கடுகளவு விசுவாசம் மிக பெரிய மலையை பெயர்த்து தள்ளியது. அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு அந்த மாதிரியான விசுவாசம் இருக்குதுன்னு நம்புறீங்களா? இல்லாவிட்டால் என்ன செய்வது? இது போன்ற சாட்சிகளை கேட்டு அவர்கள் தங்கள் விசுவாசத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும். இருக்கக்கூடிய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும்படியாக கர்த்தர் அவர்களை நடத்த வேண்டும். ஆக மொத்தத்திலே விசுவாசத்தின்படி வாழ்ந்தார். நீங்கள் தரிசித்து வாழாமல் விசுவாசித்து வாழ்ந்தார் ஜெயமுள்ள ஜீவியை நடத்துவீர்கள். ஹல்லேலூயா. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமையான தலைமை போதகர் விசுவாசத்தை குறித்து சொன்ன அநேக கருத்துக்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அதுவரை சிந்திப்போம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.